வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமையான ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், இந்த சத்து இல்லாதவங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த இது வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இதை ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுலில் ஸ்பூன் போட்டு கொடுத்து குழந்தைங்களை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட சொல்லலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து எங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு அதை தட்டி சேர்த்துக்கிடணும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, நான் அது வந்து பச்சை மிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகா அந்த பழம் தான் இருந்துச்சு அது சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் மிளகா அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் போல் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் சும்மா 1-2 ரஃபாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடிசெல்லாம் கட் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி கட் பண்ணால் தான் அந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவு வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு கிண்ணம் போல் வாழைப்பூ அதை வந்து சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வந்து அதையும் 1-2 தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலையும் இந்த இரும்பு வடைசட்டியில் பார்த்திங்கன்னா ஹீட்டு நல்லா இருக்கும். அதனால் இது அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இந்த இருக்கிற எண்ணெயிலையே லைட்டாக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து வேக வச்சுக்கிட்டால் போதும். எடையடையே நம்ம வந்து திறந்து பார்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். வாழைப்பூ வந்து அந்த வேகும் போதே அந்த ஸ்மெல் அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இது நல்லா வாழைப்பூ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குச்சி கருவாடு இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சி கருவாடு அது நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு எண்ணெயில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வாழைப்பூ. அதனால தான் வாழைப்பூ வந்து 1-2 கட் பண்ணி போடணுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் 1 கிண்ணம், இப்போ வாழைப்பூ எடுத்த அதே கிண்ணத்தில் 1 கிண்ணம் முருங்கைக்கீரை, அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் அந்த வாழைப்பும் சேர்ந்து வதக்கும் போது வரும் பார்த்துக்கோங்க, அருமையான ஒரு வாசனை வந்து அப்படி அருமையாக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த கீரை வந்து இளங்கீரையாக இருந்தால் நான் மூடி கூட போட்டு வேக வைக்க மாட்டேன். இது கொஞ்சம் மொரட்டு கீரையாக இருந்ததுனால சரி 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 1 நிமிஷம் மூடி போட போகிறேன். இந்த பொரியல் செய்யும் போதே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அந்த காலத்தில் விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தை கையில் வச்சுக்கிட்டு 1 முக்காளி போட்டு எங்களை உட்கார வச்சுருவாங்க. பக்கத்துலேயே இருந்து எப்போ செஞ்சு தருவாங்கன்ட்டு ஆர்வத்தில் பக்கத்துலேயே உட்காந்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூ வாசனை முருங்கைக்கீரையோட வாசனை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாய்த்தூள், அதில் வந்து 1 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இப்போ வரும் பார்த்துக்கோங்க ஒரு அருமையான ஒரு வாசனை, அந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளுக்கும் அந்த முருங்கைக்கீரை வாழைப்பூ வாசத்துக்கு இதெல்லாம் அனுபவிச்சாங்க தாங்க தெரியும். அதோடய டேஸ்ட்டு வந்து உண்மையிலேயே அம்மா வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப கிரேட்டு தாங்க. அவங்களோட கைப்பக்கம் யாருக்கு வராது. ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் போட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். தேங்காய் துருவல் போட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து எல்லா வித சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும். சத்து பிடிக்காத குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.